அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இப்போது வர இறை மாட்சி என்ற அதிகாரத்திலே இரண்டாவது குறளை இப்போ பார்க்குறோம். இறை என்றால் அரசன், மாட்சி என்றால் பெருமை, அரசனுடைய பெருமை. பொதுவாக உலகில் அரசர்கள் பல கொடுங்கோளர்களாகவும் பிற நாடுகளை கொள்ளையடிப்பவர்களாகவும் ஆக்கிரமிப்பு செய்வர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட அரசர்களை மக்களும் விரும்புவதில்லை, புலவர்களும் விரும்புவதில்லை. ஆனால் திருவள்ளுவர் வந்து அதற்குரிய இலக்கணங்களை தன்னுடைய திருக்குறளிலே மிக அருமையாக சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பழைய குடி கூழ் அமைச்சு நட்பு அரண், இந்த ஆறு இருக்க வந்தாண்டா அரசன் சொல்லி பொதுவாக சொல்கிறார். இதெல்லாம் இருக்கணும், இருக்கிறவன் தான் அரசன், இதை பெற்றவன் அரசர்களில் ஒரு காளை போன்றவன் அப்படின்றார். அது என்ன எண்ணிக்கையில் வச்சு சொல்கிறார் வள்ளுவர்? அவர் பெரிய கணக்கியல் அறிஞர். அவர் எல்லாமே கணக்கு தான், தமிழ் எழுத்துக்களுக்கு பேர் நெடுங்கணக்கு என்று பெயர். எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ணத்தகுன்றான். அப்போ எண்ணு தான் முதல்ல, கணிதம்தான் மிக உயர்ந்த கலைகளிலே மிக உயர்ந்தது கணிதம்தான். அந்த கணிதத்தை தமிழர்கள் அறிவியலுக்கு மிக முன்னோடியாக விளங்குவது, எல்லா வகையிலும் உதவி செய்வது கணிதம்தான், கணக்கு தான். ஆனால் அந்த கணக்கு தான் நம்ம மாணவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இருக்கட்டும், கணக்கை நல்லா கற்றுக்கிட்டோம்னா அது ஒரு இனிமையான பாடமாக மாறும். வள்ளுவர் வந்து எண்ணி எண்ணித்தான் எதையும் செய்வார். என்றது எண்ணம்ன்றது எண்ணம், நினைப்பு. இங்கே எண்ணிக்கைன்றது எண்கள். ஆறு கருத்து சொன்னாரா, இப்போ இந்த குறள நாலு கருத்து சொல்கிறார். இந்த நாலு கருத்து இருக்கணும்தாண்டா அரசன்றார். அது என்ன நாலு? முதல்ல எல்லா மக்களுக்குமே பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது, அச்சத்தை தவிர்க்க வேண்டும். அச்சத்தை தவிர்த்தால் அஞ்சாமை வரும். அஞ்சாமை என்றால் பயம் இன்மை. வடமொழியில் சொன்னால் தைரியம், தமிழில் சொன்னால் ஆண்மை. ஆண்மைனா ஆளுமைன்ற ஒரு பொருள் இருக்குது. அச்சமின்மை, எதை கண்டும் பயப்படக்கூடாது. குறிப்பாக அரசனுக்கு சிறிது கூட அச்சம் என்பது இருக்கக்கூடாது. அவன் அஞ்சாமை உடையவனாக இருக்க வேண்டாம். முதல் பண்பே அரசனுக்கு பெரு வீரனாக இருக்க வேண்டும் அவன். அதுக்காக குறகாரனாக இருக்கக்கூடாது, முரடனாக இருக்கக்கூடாது, வீரனாக இருக்க வேண்டும். அப்போ தான் எதிரியை வந்து நாம் சமாளிக்க முடியும். அஞ்சாமை, அஞ்சாமை சொல்லிட்டாரா? அஞ்சாமைனா பயம் அற்ற தன்மை, அச்சமற்ற தன்மை. அதுக்கு அடுத்து நேர் எதிரான ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க வள்ளுவர். முதல்ல வீரம் வேண்டும், அஞ்சாமை வேண்டும், எதை கண்டும் அச்சம் கொள்ளாத ஒரு உறுதியான மனம் வேண்டும், பயமற்ற தன்மை வேண்டும். சரி, அதுக்கடுத்து என்ன வேண்டும்? ஈகை. ஈகை என்றால் கொடுத்தல். என்ன கொடுத்தல்? வறியவர்களுக்கு பொருள் கொடுத்தல், வருபவர்களுக்கு உதவி செய்தல், இல்லாதவர்களுக்கு தன்னுடைய தன்னிடமிருந்து ஏராளமான பொருள்களை வழங்குதல், ஈகை. அந்த பண்பு வேணும். சில பேர் எச்சக்கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னுவாங்க. ஏன் எச்சக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னா, எச்சக்கையில் ஓட்டினா ஒன்று ரெண்டு சோறு சிதறும், அதை காக்கா எடுத்துக்கும். அது கூட கொடுக்கக்கூடாத அளவு ஒரு நல்ல மாமன். ஈர்கை விதிரார் கயவர், நான் அப்படிப்பட்டவனா கயவன்றார் வள்ளுவரே சொல்கிறார். அதை எச்சக்கையில் காக்கா ஓட்டாதவன் கையவண்டான்றான். ஆக மனிதனுக்கு ஈகை பண்பு வேண்டும், அது குறிப்பாக அரசனுக்கு வேண்டும். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. ஏய், முதல்ல உனக்கு வந்து பயமற்ற தன்மை வேண்டும், அச்சம் இல்லாத தன்மை வேண்டும், அஞ்சாமை, அஞ்சாமை வேண்டும். அடுத்தது ஈகை. ஈகை என்பது பிறருக்கு பொருளை கொடுத்து உதவி செய்கிற பண்பு. அந்த பண்பு அரசனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ரெண்டாவதே, முதல்ல நீ வந்து எதற்கும் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. அச்சம் என்பது மடமையடா அப்படின்னா அச்சப்படக்கூடாது. அஞ்சாமை இருக்கணும், ஈகை இருக்கணும், கொடுக்கும் உள்ளம் இருக்க வேண்டும் உனக்கு. அஞ்சாமை, ஈகை, அறிவு. அரசனாக இருந்தால் மட்டும் போதாதையா, நீ அறிவுள்ளவனாகவும் இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நீ வந்து உன்னுடைய அறிவு திறமையினாலே அதையெல்லாம் பரிசீலித்து நீ தீர்வு காண முடியும். சும்மா வாள் எடுத்துட்டு சண்டை போட்டால் மட்டும் போதாது. எதிரி எப்படிப்பட்டவன், அவனுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, அவனுக்கு எவ்வளோ துணை இருக்குது, அவனுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது என்பதெல்லாம் அறியக்கூடிய அறிவு வேணும். அது நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள்லாம் எவ்வாறு தீர்ப்பது, மக்களை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்ற அறிவு வேணும். அறிவு மிக முக்கியமானது. அஞ்சாமை ஈகை அறிவு. இன்னொன்று சொல்கிறாரு, ஊக்கம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஊக்கமாக இருக்க வேண்டும். செயல்படக்கூடிய செயல்படுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ஊக்கம். ஊக்கம் இருந்தால் நீ மேற்கொண்ட செயலிலே நீ ஈடுபட்டு வெற்றி பெறுவாய். சலிப்பு இருக்கக்கூடாதுங்க. அரசனுக்கு வந்து ஊக்கம் இருக்கணும். சலிப்பு வந்தாவே நான் போய் 100-150 மார்க் வாங்குவோமா, 30 மார்க் வாங்கினா போதாதா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சிறந்த மாணவனாக இருக்க முடியாது. நமக்கு தான் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கிது, நமக்கு எல்லாம் இதுவும் கிடைக்கிது. நாம் எல்லாத்துக்கு நம்ம நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று மனம் நினைத்தால் அந்த ஆட்சி சீக்கிரம் போயிடும். அப்போ ஊக்கம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும் மன்னன். இல்லைன்னா கவுத்து விடுவான், உன்னாலே கவுத்து விடுவான், உன் அமைச்சரே கவுத்து விடுவான், உன் படைத்தலைவனே கவுத்துடுவான், அல்லது உன்னுடைய உள்நாட்டு எதிரிகளே மற்ற நாட்டு எதிரிகளோடு சேர்ந்து உன்னை கவுத்து விடுவான். எனவே ஊக்கம் வேண்டும். அஞ்சாமை ஈக்கம், அஞ்சாமை ஈகை, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம். இந்நான்கும், இந்த நான்கு பண்புகளும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. எஞ்சாமை குறையாமல் இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட குறையக்கூடாது. எது? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். இந்த நான்கு பண்புகளில் எதுவும் குறையாமல் இருக்க வேண்டும். இதுதான் அரசர்களுக்கு இயல்பு. வேந்தர்கள் என்றால் அரசர்கள், மன்னர்கள், மா மன்னர்கள், மூவேந்தர்கள், சேரன், சோழன், பாண்டியன் அல்லது குறுநில மன்னர்கள், எல்லாருக்கும் இந்த இது வேண்டும். நாட்டை ஆளக்கூடியவன் சித்தரசனாக இருந்தால் என்ன, பேரரசனாக இருந்தால் என்ன, மன்னனாக இருந்தால் என்ன, மன்னர் மன்னனாக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் என்னென்ன வேண்டும்? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அரசனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்ன? முதல்ல என்ன சொன்னார்? நிலம் இருக்கணும், மக்கள் இருக்கணும், படை இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், அரண் இருக்கணும்னு சொன்னார். இப்போது அரசனுடைய குணங்களை சொல்கிறார். அரசனுக்கு என்ன தேவைன்னு சொன்னார், என்னென்ன தேவை அரசனுக்குன்றார். ரெண்டாவது, அரசனுக்கு தேவையான பண்புகள் என்ன? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற் கேள்பு. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.